திமுகவின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சமீபத்தில் திருச்சியில் நடைபெற்று முடிந்தது. இதில் திருச்சி மாவட்ட எம்எல்ஏக்கள் சிலர் நன்றி தெரிவித்து பேசினார்கள். அப்போது பேசிய அமைச்சர் கே என் நேருவின் பேச்சு சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கே என் நேரு, நமக்கு வாய்த்த அடிமைகள் ரொம்பவும் நல்லவர்கள், இனி பொன்முடியின் அடிமை புகழேந்தி எம்எல்ஏ பேசுவார் என்று பேசினார். தங்களை அமைச்சர் அடிமைகள் என்று கூறியதை கேட்டு திமுக எம்எல்ஏக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். திமுக மாவட்ட நிர்வாகிகளும் நேருவின் பேச்சை கேட்டு ஷாக் ஆனதாக தெரிகிறது. இதனை உணர்ந்த அமைச்சர் பொன்முடி, நேரு எப்போதும் இப்படிதான், ஆனால் என்னை பொறுத்தவரை யாரும் யாருக்கும் அடிமைகள் கிடையாது என்று கூறி அன்புக்கு நான் அடிமை என்ற எம்ஜிஆர் பாடலை பாடி அசத்தினார் அமைச்சர் பொன்முடி. நகைச்சுவை என்ற பெயரில் பேச போய் சொந்த கட்சிக்காரர்களே அதிருப்தி அடையும்படி ஆகிவிட்டதே என்று அமைச்சர் கே என் நேருவின் ஆதரவாளர்கள் நொந்து போயிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. என்னதான் இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இப்படி சொல்லியிருக்க கூடாது என்று திமுகவின் உடன்பிறப்புகள் மன வருத்தத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகி மு க ஸ்டாலினை அதிர்ச்சி அடைய வைத்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது.